தாய்ப்பாசமும் தாய்நாடு பாசமும் கலந்த ஒரு படம் தான் பேலட் ஆஃப் அ சோல்ஜர். படத்தோட ஹீரோ பேரு அல்யோஷா, ஒரு சிப்பாய் வீரனா இருப்பாரு. போர்க்களத்துல எதிர்நாட்டோட பீரங்கிய பந்தாடின 19 வயசு பையன். இந்த சின்ன வயசுல இவ்வளோ திறமையா அப்படின்னு வியந்து போய் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்க படையோட தலைவர் அவனை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும், பதக்கம் வேணுமா, பாராட்டு வேணுமா, இல்ல பணம் வேணுமா அப்படின்னு கேட்க, சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும், வீட்டுல இருந்து போருக்கு கிளம்பி வரும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு கூட வரல, வீட்டோட கூரையெல்லாம் மாத்த வேண்டிய வேலை இருக்கு, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு லீவு கொடுப்பீங்களா அப்படின்னு சிம்பிளா நம்ம ஹீரோ கேட்பார். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்னு அந்த படைத்தலைவர் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு, ஊருக்கு போறதுக்கு ஒரு நாள் லீவ்லாம் கொடுக்க முடியாது, ஊர்ல பயங்கரமான சேதம் வந்திருக்கு நம்ம போர்னால, நீ என்ன பண்ணு, போறதுக்கு 2 நாள் வர்றதுக்கு 2 நாள், 4 நாள் லீவ் எடுத்துக்கோ, ஆனா 5வது நாள் கன் மாதிரி இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். இது போதாதா, அந்த சந்தோஷத்திலே இன்னும் 5-6 பீரங்கியை நம்ம ஹீரோ சுட்டு தள்ளுவார். ஊருக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நேரமா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க, தூரத்துல ஒரு சரக்கு ரயில் வர்றது கண்ணுல தெரியுது. அவர் ஒரு ராணுவ வீரன் அப்படின்றதுனால சரக்கு ரயில் அவரை மட்டும் ஏத்திக்கிட்டு கொஞ்ச தூரம் கழிச்சு வேற ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது. அந்த ஸ்டேஷன்ல அழகான கம்பளியை பார்த்துட்டு அம்மாவுக்காக வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாப்ல. அப்பதான் தில்வாலே துல்ஹனியா லேஜாயங்க படத்துல வர்ற மாதிரி லாலா லாலா பிஜிஎம்ல எஃபெக்ட் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு ஓடி வந்து ட்ரெயின்ல ஏறுது. ஏறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அல்யோஷாவை பார்த்துட்டு, ஐயையோ கல்லத்தனமா ட்ரெயின்ல ஏறி இருக்கோம், அதுவும் மட்டும் இல்லாம ராணுவ அதிகாரி வேற உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைச்சு கீழே இறங்க முயற்சி பண்ணுது. அதை தடுத்து நிப்பாட்டி, நான் ராணுவ அதிகாரிலாம் கிடையாது, ராணுவ வீரன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் நம்ம ஹீரோ. ஓடி வந்த பொண்ணு பேரு ஷுரா. தனக்கு நிச்சயம் பண்ண பையனை பார்க்க போறேன்னு சொல்லி பையனும் பூராவும் நல்ல நண்பர்களாவே இருக்காங்க ரெண்டு பேருமே. ஒரு ஸ்டேஷன் வந்ததும் ஷுராவோட தாகத்தை தணிக்கிறதுக்காக குடியிருந்த கோயில் ஸ்டைல்ல அல்யோஷா ட்ரெயின்லேருந்து இறங்கி தண்ணி பிடிக்க போவார். தண்ணி நிறையறதுக்குள்ள தூரத்தில் இருக்கிற ரேடியோவில் போர் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வர, அந்த கேப்பில் ட்ரெயின் கிளம்புறது நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் போயிடுது. ட்ரெயினும் போயிடுச்சு, அதோட ரயில் ஸ்நேகமும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸோட நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க, அங்கே ஷுரா அவருக்காக இறங்கி வெயிட் பண்ணிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட நட்பு இன்னும் விரிவடையுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ட்ரெயினுக்காக காத்திருக்கிறதுலையே இன்னும் ஒரு நாளும் போயிடுது. இப்படியே அவங்க பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்க கொஞ்ச நேரத்தில் ஷுரா இறங்க வேண்டிய இடம் வந்துடுது. ஷுரா இறங்கும் போது தாங்க முடியாத ஒரு வலி நம்ம ஹீரோவோட மனசில் வந்து நிற்குது. அப்போ தான் ஷுரா ஒரு உண்மையை சொல்கிறா, தனக்கு இன்னும் நிச்சயம் ஆகலை அப்படின்னும், எங்கே அப்படி சொல்லாமல் இருந்தால் நமக்குள்ள ஏதாவது எண்ணங்கள் தோணிடும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுவாள். இந்த நேரத்தில் ட்ரெயின் கிளம்புறப்போ அல்யோஷா தன்னோட விலாசத்தை அவகிட்ட சொல்லி லெட்டர் போடும்படி சொல்லுவான். ஆனால் ட்ரெயின் கிளம்புற சத்தத்தில் ஷுராக்கு எதுவுமே கேட்காம கண்ணீரோட ரெண்டு பேருமே பிரிஞ்சு போவாங்க. இன்னும் அல்யோஷாவுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே அம்மாவை பார்க்க அவன் போயே ஆகணும். ஆனால் போகிற வழியில் இருக்கிற ஒரு பாலம் குண்டு வெடிச்சு சேதமடைஞ்சு அவன் போக முடியாமல் போயிடும். இருந்தாலும் ஜீப்பை பிடிச்சி ஒரு வழியாக வீடு தேடி போய் அவங்க அம்மாவை பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கும். ரெண்டு பேரும் கண்ணீர்லேயே பேசிப்பாங்க. 2 நாள் இருப்பான்னு அம்மா சொல்ல, இல்லைம்மா என்னால் 2 மணி நேரம் கூட இருக்க முடியாது, நான் போயே ஆகணும் அப்படின்னு அல்யோஷா சொல்லும்போது அவங்க அம்மாவோட கண்கள் நீங்கள் பார்த்தே ஆகணும். இருந்தாலும் நீ திரும்பி வர வரைக்கும் ஊர் முன்னாலேயே உன்னோட வருகைக்காக காத்துட்ருப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா அவனை வழி அனுப்பி வைப்பாங்க. அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அவன் வந்ததே இல்லை. அவன் இறந்து போய் அவனுடைய கல்லறைக்கு வீர வணக்கம் கூட செலுத்தியாச்சு. ஆனால் இன்னும் அவன் இறந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது. 1956 வெளியான இந்த படத்தோட இயக்குனர் கிரிகோரி சுக்ராய். இவர் இயக்கின முதல் படமே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படமாக அமைஞ்சது. பொதுவாக இராணுவ வீரனோட கதைனாலே போர், இராணுவம், இராணுவ தளபதி, அரசியல்னு போகும். ஆனால் இந்த ரஷ்ய படத்தில் இராணுவ வீரனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு, அவனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் இருக்கிற எமோஷனல் பாண்டிங்கை பற்றி பேசியிருப்பாங்க. பேலட் ஆஃப் சோல்ஜரில் முக்கியமான ஒரு காட்சின்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு பொண்ணும் பையனும் நண்பர்களாக பழக முடியுமான்ற கேள்வி எல்லார்த்தோட மத்தியிலையுமே இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நிறையாவே இருக்கும். இந்த படத்தில் அதை கவித்துவமாக காமிச்சிருப்பார் இயக்குனர். ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே வருவாள். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, சின்ன வயசில் இருந்தாங்க, அதில் கேர்ள்ஸ் இருந்தாங்களா, கேர்ள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நீ ஏன் அவங்களை யாரையும் காதலிக்கல, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் மனசில் தோணலை, அவங்க ஏன் உன்னை காதலிச்சிருக்க கூடாது, மேபி இருக்கலாம் ஆனால் எனக்கு அது தெரியல. இப்படி ஒவ்வொரு வசனம் மூலமாகவும் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே இருக்கிற பொசசிவ்னஸ்ஸை இயக்குனர் ரொம்ப கவித்துவமாக வெளிப்படுத்தியிருப்பார். விகடன் உலக சினிமா வரிசையில் இன்னைக்கு பேலட் ஆஃப் அ சோல்ஜர் படத்தை பார்த்தோம். இன்னும் உலக சினிமாக்களில் நிறைய படங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு.